வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் இப்போவே சில வீடுகளில் தீபாவளி பலகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது முறுக்கு ரெசிபி. பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய அளவில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மொறுமொறுப்பாகவும் இருக்கும். டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட அந்த மொறுமொறுப்பு போகாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 300 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நல்லா ஜல்லடையில் கொட்டிக்கோங்க. இதோட 150 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோட 75 கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் சளிச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் இதோட மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தேன். நான் அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் சேர்த்தேன். நீங்கள் அதையும் சேர்த்தே சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய், சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் சூடாக்கி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் மாவும் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பொட்டுக்கடலை மாவுமே நீங்கள் வந்து லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்பவே பெட்டர். ரொம்பவே வாசமாக அந்த மொறுமொறுப்பு தன்மை நல்லாவே இருக்கும். முறுப்பில் பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் முறுக்கு ஈஸியாக பிழிகிற அளவுக்கு நம்ம இப்படி அமுத்துனா அமுங்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துருக்குறேன். 3 விதமான அச்சு எடுத்துருக்குறேன். இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம முறுக்கு மாவு வந்து அந்த குழலில் ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த எண்ணெய் லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவு பிழியும்போது நமக்கு பிழிகிறதுக்கு கஷ்டமே இருக்காது, ஈஸியாக மாவு பிழிய வரும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடாயிட்டிருக்குது. இதில் ஒரு இந்த துண்டு புளி சேர்த்துக்கலாம். இந்த புளி எதுக்காகனா இந்த ஆயிலில் உள்ள அந்த பித்தத்தை எடுக்கக்கூடிய தன்மை இந்த புளிக்கு உண்டு. அந்த காலத்துலலாம் பாட்டிங்க பலகாரம் செய்கிறப்போ ஒரு துண்டு புளி போட்டுருவாங்க. அப்போ அந்த பித்தத்தை முறிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணெயில் வேலை செய்கிறவங்க பலகாரம்லாம் சாப்பிடவே முடியாது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் காயும்போது புளி சேர்க்கறது. இப்போ அந்த எண்ணெயில் நம்ம வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு பலகாரமே சாப்பிட பிடிக்காது, ஒரு மாதிரி கொமட்டலாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி புளி சேர்த்துட்டு நம்ம பலகாரம் செய்யும்போது நமக்கு வந்து அந்த கொமட்டல் இருக்காது. அது வந்து பித்தத்தினால் வரக்கூடிய கொமட்டல், அந்த மாதிரி கொமட்டல் இருக்காது. பாருங்கள், நான் முறுக்கு பிழிஞ்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். பச்சரிசி நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு நல்லா துணியில் உணர்த்திக்கோங்க. உணர்த்திட்டு லேசாக ஈரம் இருக்கும்போதே நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்ல முறுக்குக்குன்னு சொல்லி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்து நல்லா மணல் மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஒவ்வொரு பொருளும் இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே வறுத்து எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் இந்த எண்ணெய் சிக்கு பிடிக்காது. பலகாரம் 1 மாதம் 1.5 மாதம் ஆனாலும் ரொம்பவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.